இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாவது இளைஞரணி மாநாட்டின் தலைவர், இந்த விழாவின் கதாநாயகர், இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களே, மாநில சுயாட்சி, சமூக நீதி, மதச்சார்பின்மை என்பதன் ஒரே நம்பிக்கையாக இந்த நாட்டிலே திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே, மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, இந்த மாநாட்டை, எந்த மாநாட்டை நடத்தினாலும் அதை அழகாக சிறப்பாக நடத்தக்கூடிய நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்கள் இன்று இந்த மாநாட்டை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஸ்பெக்டாகுலர் ஷோ ஆக நடத்தி காட்டி இருக்கக்கூடிய நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்களே, அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட செயலாளர்களே, இளைஞர் அணியின் துணை செயலாளர்களே, மேடையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சிந்தனையாளர்களே, பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, இளைஞர் அணியின் சகோதரர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இளைஞர் அணியின் முதல் மாநாடு நெல்லையிலே நடைபெற்றது. அப்பொழுது நெல்லையிலே நடந்த அந்த மாநாட்டை பார்த்த பொழுது கடல் புரண்டு நெல்லை நகரத்திற்குள் வந்துவிட்டதோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஆனால் இன்று இங்கே சேலத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாநாட்டை பார்க்கும் பொழுது சேலத்திற்கு சுனாமியே வந்துவிட்டதோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இங்கே ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம், இளைஞர் படை கூடியிருப்பதை கண்டு அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடுகிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக உங்களை பார்க்கும் பொழுது சொல்லுவார், நான் உங்களை பார்த்து கொண்டிருந்தாலே போதும், பேச தோணவில்லை என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கக்கூடிய அளவிற்கு இங்கே ஒரு இளைஞர் பட்டாளம் நம் முன்னால் குவிந்திருக்கிறது. இந்த மாநாட்டின் வெற்றிக்காக உதயநிதி அவர்கள் தொடர்ந்து உழைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை, மாவட்ட செயலாளர்களை சந்தித்து அவர்களை எல்லாம் தொடர்ந்து வேலை வாங்கி இன்னைக்கு இந்த மாநாட்டை இவ்வளவு பெரிய வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் போல மகிழ்ச்சியோடு அந்த புலகாகிதத்தோடு இந்த மேடையிலே அமர்ந்திருப்பார்கள். இந்த அரங்கம் தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கம். உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், நாம் குருவாய் மதிக்கக்கூடிய, நம் நெஞ்சங்களில் எல்லாம் நீங்காமல் இறைந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரால் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்திலே நின்று பேசுவது பெருமகிழ்ச்சியை தருகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இயக்கத்தின் இருவண்ண கொடியை ஏற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்ததற்கு அண்ணன் தளபதி அவர்களுக்கும் உதய அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே சேலத்திலேதான் தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே நடந்த மாநில மாநாட்டிலே 1997 நம்முடைய கழகத்தின் கொடியை ஏற்றினார்கள். 2004 அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள் நடத்திய அந்த மாநாட்டிலே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அந்த மாநாட்டு கொடியை ஏற்றினார்கள். அந்த சேலத்திலே இன்று நம்முடைய கழக இருவண்ண கொடியை ஏற்றக்கூடிய வாய்ப்பை, அதுவும் சேலம் என்றாலே அதன் அடையாளமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின்
அடையாளமாக இருக்கக்கூடிய வீரபாண்டியார் அவர்களுடைய பெயரிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடி மேடையிலே நின்று அந்த கொடியை ஏற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.